இப்போ நம்ம செய்ய போகிறது மீன் வறுவல். அதை நான் அரை கிலோ மீன் எடுத்திருக்கேன், கடல் மீன் தான், நீங்கள் எந்த மீன்னாலும் போட்டுக்கலாம். அதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா கழுவிடுங்க, மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடுங்க. அப்போ தான் அந்த மீனோட ஸ்மெல் இல்லாமல் எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள்ஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா இப்படியே கலந்துக்குங்க. கலந்துக்கிட்டு இதில் தேவையான ஆயில் இப்படி ஊற்றிக்கிங்க. தண்ணியிலையும் மிக்ஸ் பண்ணலாம். நம்ம ஆயில் சேர்க்கறது எதனாலனா உங்களுக்கு அந்த மீனில் நல்லா சேர்ந்து ரொம்ப அதிகமான டேஸ்ட்டை கொடுக்கும். அதுக்காக நான் ஆயில் போட்டிருக்கேன். இப்படி நல்லா ரெண்டு சைடும் வர மாதிரி நல்லா தடவிடுங்க. பாருங்க, ஒரு அரை மணி நேரம் நீங்கள் இப்படி போட்டு நல்லா ஊற வச்சிங்கனால உங்களுக்கு நல்லா அந்த மீனில் நல்லா காரமெல்லாம் சார்ந்துடும், நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும். இது பாறை மீன், பாறை மீன் நான் வாங்கியிருக்கேன். நீங்கள் எந்த மீன்னாலும் செய்யலாம். பாருங்க, இப்படி நல்லா ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணிக்கிங்க. பாருங்க, போட்ட மசாலா நமக்கு ஃபுல்லாக வந்துருச்சு. இப்படியே ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டோன்னு வச்சுருங்க. அரை மணி நேரம் கழித்து நம்ம அதை எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. மீனை நம்ம பிரட்டி வச்சு அதனால் நல்ல மசாலாலாம் நல்லா சார்ந்துருக்கும். இப்போது தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், ஆயில் ஊற்றிக்கலாம். நம்ம வடச்சட்டியில் வாணலியில் செய்கிறத விட தோசைக்கல்லில் செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும், நல்லா ஃப்ரையும் ஆகும், நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் தோசைக்கல்லில் செய்கிறேன். நீங்கள் எப்படினாலும் செய்யலாம், பார்த்துக்குங்க. உங்களுக்கே தெரியும் தோசைக்குள்ளே செஞ்சால் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வருது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது தான் ரொம்ப பிடிக்கும், இதே மாதிரியே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ ஸ்டார்டிங்கிறதுனால ஹையில் வச்சுருக்கிறேன், ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணாலே போதும், ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே ஃப்ரை ஆகும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே மட்டும் கலர் மாறி கருகுன மாதிரி ஆகிடும், உள்ளே வந்து உங்களுக்கு நல்லா வேகாது. அதனால் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன், அப்படியே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறம் திருப்பி போடுவோம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. அப்படியே இப்படி திருப்பிடலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி நல்லா கலர் மாறி இருக்குதுன்னு.
இது தோசைக்கல்ல ஃப்ரை பண்ணுறது வந்து உண்மையிலேயே நல்லா ஃபுல்லாக ஃப்ரை ஆகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா இதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ திருப்பி விட்டுருக்குறோம். இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அவ்வளோதான் எடுக்கலாம். உங்களுக்கு அதை விட இது டைம் ரொம்ப கம்மியாக தான் வரும். நீங்கள் வானொலியில் ஃப்ரை பண்ணுறத விட பொரிக்கிறத விட தோசைக்கல்லில் பொதுவாக உங்களுக்கு எப்பவுமே டைம் ரொம்ப கம்மியாக வரும். ஆனால் நல்லா ஃப்ரை ஆகும். அவ்வளோதான் எடுத்துடலாம். பாருங்க அவ்வளோதான் எடுத்தாச்சு. எண்ணெயும் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப செலவாகாது. வடச்சேரி வானொலியில் போடும்போது உங்களுக்கு எண்ணெய் நிறைய குடிக்கும். இது தோசைக்கல்லில் உங்களுக்கு எண்ணெய் ஊற்றுற எண்ணெய் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும்.